சுபாகமம் 28 12 வசனத்தில் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். ஒரு பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். ஆதியாகமம் 4 நல்ல வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க, 4:6 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த காயிர் என்னச்சுனான், சிலவற்றை காணிக்கையாக படைக்கிறான். ஆபேலோ அந்த மந்தையிலே கொழுமையானது பெஸ்டான ஒன்று கத்தருக்கு காணிக்கையாய் படைக்கும் பொழுது கத்தர் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார், கத்தர் அவனை அங்கீகரிக்கிறார். காணிக்க ஒரு மனுஷனை கத்தரிடத்தில் அங்கீகரிக்க வைக்கும். ஆமேன். காணிக்க ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும். ஆமேன். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆமேன். ஆகையால் கத்தருக்கு படைக்கிற காணிக்க, ஒரு காயத்தை நான் சொல்லுகிறேன், அங்கு சிலவற்றை அல்ல, ஆண்டவட்ட பிச்சைக்காரனுக்கு சிலவற்றை தூக்கி எறியது போல தூக்கி எறிய அல்ல, பெஸ்டான ஒன்றை கத்தருக்கு கொடுக்கும் பொழுது கத்தர் அங்கீகரிப்பது மாத்திரமல்ல, நம்ம வீட்டு வாசல்ல மேன்மை இருக்கும். ஆமேன். சிலவற்றை அசட்டியாய் போடும் பொழுது வீட்டு வாசல்ல பாம்பு அப்படின்னா பாவம் படுத்து கிடக்கும். என் ஆண்டவர் அங்கீகாரத்துக்கும் மேன்மைக்கும் அடையாளமாக ஒரு படைப்பை காணிக்கை கத்தர் நமக்கு வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 8 20 22 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுகிறது. என்ன சொல்லப்படும்? நோவா என்ன செய்கிறாரு? நோவா வந்து தன் ஒரு பலிப்பீடம் கட்டி, 11 ஒரு மனுஷனும் இல்ல, அந்த பூமியில கால் வைக்கும் பொழுது ஆண்டவருக்கு குடும்பமா சேர்ந்து, ஆமென், குடும்பமா சேர்ந்து ஒரு பலி செலுத்துகிறார். அந்த பலியை கர்த்தர்னா சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். ஆமென். ஹல்லே சொல்லுகிறேன். ஆமேன். அனுக்கருமையான தேவ பிள்ளையே, வேத புஸ்தகத்தில் எபேசியர் 5 2 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சுகந்த வாசனையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமேன். ஆலலுவே சொல்லுமா? ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்து அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, எபேசியர் 5:2 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசு சுவாமி எப்படி பிதாவுக்கு தம்மை சுகந்த வாசனையாக, சுகந்த வாசனையின் காணிக்கையாக வழியாக ஒப்பு கொடுத்தது போலதான் நீங்களும் நானும் நம்ம ஆண்டவருக்கு படைக்கிற காணிக்க இயேசுவை பிதா ஏற்றுக்கொண்டது போல உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்வார். அல்ல சொல்லுங்களேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்வார். அடுத்தது பார்த்து நான் காணிக்க வந்து அன்பு கூறுவதற்கு, ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நல்ல அன்பு கூர்ந்து அன்பில் நடந்து கொள்வதற்கு, இந்த எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவருக்கு படைக்கிறோமோ, ஆண்டவருக்கு உள்ளம் திறந்து படைக்கிறோமோ, உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ, மனசார கொடுக்கிறோமோ, அப்படிப்பட்ட காணிக்க இயேசுவை போல இயேசுவை பிதா ஏற்றுக்கொண்டது போல உங்களையும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். ஹலலூயா. நம்ம குடும்பத்தில் ஒரு அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுவார், ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுவோம். ஹலலூயா. இன்னைக்கு அன்பு இல்லாத ஒரு பயங்கரமான ட்ரை சிச்சுவேஷனை பார்க்குறோம். என் ஆண்டவர் அன்பு கூறுகிற தன்மையை ஆண்டவர் சபைக்குள்ள குடும்பங்களுக்குள்ள உருவாக்குற தேவர். ராமன் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம். 3 காரியம் வேத புஸ்தத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, அப்புறம் லோத் தன் சகோதரன் சிறைப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே அவர் புறப்பட்டு போய் அந்த சகோதரனை விடுவித்தது மாத்திரமல்ல சகல பொருட்களையும் திருப்பிக் கொள்ளுகிறார். அப்பத்தையும் அந்த இதை பெற்றுக்கொண்டே ஆபிரகாம் தசம பாகத்தை கொடுக்கிறான். அல்லேலூயா. தசம பாகத்தை கொடுத்த உடனே கர்த்தர் அவன் கொடுக்கிற உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் இருப்பதாக. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஆமென். சொன்ன உடனே நீ பார்த்தினா அந்த 15 இந்த காரியங்கள், எந்த காரியம் நடந்த பின்பு அவன் கையில் இருக்கக்கூடிய
அவன் கையில வந்து வச்சிருக்கான். அன்னைக்கு வந்து தசம்பாம் கொடுக்க வேணாம்னு சொல்லி ஒரு கட்டளையும் இல்ல. பட் ஆபிரகாம் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கிறான், ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறான். தசமபாகத்தை கொடுத்த உடனே இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அப்ப நடந்த பின்பு கர்த்தர் பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய அப்படின்னா அந்த இங்கிலீஷ் வேர்டு ஐஸ்வர்யமா இருக்கிறேன். அவன் சொல்லுங்களேன், அல்ல சொல்லுமா, அவன் சொல்லு, அவன் ஆண்டவட்ட எதை கேட்கிறானோ அதை கத்தர் அவனுக்கு ஆசுவாத்தை கொடுக்கிறான். அவன் சொல்லுகிறேன். அப்ப அவன் பார்க்கிறான் அவனுடைய சந்ததிக்கான ஆசுவாத்தை அந்த இடத்துல பெற்றுக்கொள்றத பார்க்கிறான். அவன் ஹலலுயா, தனி மனுஷன் ஆபேல் பெற்றுக்கொள்றான், குடும்பமா பெற்றுக்கொள்றான் நோவா. அடுத்தது தன் ஜென்ரேஷன், அமேன், அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஆசுவாத்து அபராம் என்ன செய்கிறான், மெல்கி சிதைக்கு கொடுத்து அந்த தனி மனுஷனுடைய ஆசுவாத்தவல்ல, ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வரக்கூடிய ஆசுவாத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் உள்ளம் திறந்து கத்தருக்கு காணிக்கப்படுகிறான். அவன் உற்சாகமராமன் சொல்லுகிறேன், உற்சாகமராமன் சொல்லுகிறேன். ஒன்று சாமுவேல் 1 7 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க, அன்னால் என சொல்லக்கூடியவளை பார்க்கிறோம். அவ அநேக நாளா பெனினால் என சொல்லக்கூடியவளை பல நாட்களாக என்ன சொல்லப்பட்டுனா அவளை பயங்கரமா நிந்திக்கப்படுகிறாள், அவள் நிந்திக்கப்படுறாள், கேவலப்படுத்தப்படுறாள், வேதனைப்படுறாள். டெய்லி மனம் கசந்து மனம் கசந்து டெய்லி வேதனைப்படுவா. 10 சர்ச்சுக்கு வரும்பொழுது 10 டெய்லி வீட்டில் நடக்கிற பிரச்சனை, டெய்லி நடக்கிற சண்டை, டெய்லி நடக்கிற பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள டெய்லி நடக்கிற சில பிரச்சனை என்னன்னா, டெய்லி நடக்கிற பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சண்டை தகராறு நிந்த போராட்டம் பிரச்சனை கலகம். அவன் என்ன பண்ணுறான், அடசிரா அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேகமாக தேவ சமூகத்தில் மனம் காசந்து. ராமன் சொல்லுங்களேன், அநேக நம்மளை திட்டுற சமயத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பயங்கரமான தீவிரமான அசுத்தமான வேதனையான திட்டுகிற வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கசப்பாக்கிடும். அந்த கசந்த வாழ்க்கை, கசந்து போன வாழ்க்கையோடு அவள் தேவ சமூகத்தில் விழுந்து விழுந்து செபிக்கிறாள். செபித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவரை தொடுகிறாள். ஆமாம் சொல்லுங்களேன், அவள் நிந்தை நீங்கிறது. அதே சமயத்தில் தேசத்தில் ஒரு ஒரு ஆசாரின் இல்லாதபடிக்கு, தேசத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆசாரின் இல்லை, தேசத்தில் நல்ல ஒரு ஊழியக்காரன் இல்லாத ஒரு நிலைமையே கர்த்தருடைய ஆவியன் மனம் கசந்து உன் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகளுக்காக நீ மனம் கசந்து குடும்பத்தில் உன்னை திட்டுறாங்க, வேதனைப்படுத்துகிற, நிந்தப்படுறாங்க. குடும்பமே பல வருஷமாக 10 அண்ணாளுடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவாக இருக்குது. அண்ணாள் மனம் கசந்து அழுந்து ஒரு பொருத்தனை பண்ணுறா, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த, அந்த ஆண் பிள்ளையை உமக்கு கொடுப்பேன். ராமன் சொல்லுகிறேன், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேசத்திலேயே ஒரு மனுஷியுடைய நிந்தை நீங்குவதற்கும், தேசத்திலேயே ஒரு பெரிய சாமுவேல் பிறப்பதற்கும், தேசத்தில் நிந்தை நீங்குவதற்கும் என் ஆண்டவர் ஒரு பொருத்தனையின் ஜெபம், ஒரு பொருத்தனையின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமென். ராமன் சொல்லு, 10 வாழ்க்கையில் குடும்பத்தில் பின்தொடர் சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு பொருத்தனை காணிக்க நிச்சயமாக உங்க குடும்பத்தின் நிந்தையை மாற்றும், சேம் டைம் தேசத்தின் நிந்தையை மாற்றும். சவுல்னி தகப்பனாய் கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிடுச்சு, ரைட்டு. அந்த கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிட்டுருன்னு அந்த கழுதையை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி தகப்பன சவுளையும் அவனுடைய வேலைக்காரையும் அனுப்புகிறாரு. ரெண்டு பேரும் புறப்பட்டு போகிறாங்க. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தாண்டாங்க. 4 சொல்லுது, அப்படியே இப்ராஹிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் அங்கே அது கடந்து போனாங்க. சாலிம் நாட்டை, இப்படி பெனியமி நாட்டை, 4 கடந்து போய் கழுதை கிடைக்கல. ஆமாம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கத்தர் மறைச்சி வச்சிருக்கான்னா உனக்கு ஏதோ ஒன்று பெருசாக தரப்போகிறாள். இது வரைக்கும் கத்தர் உனக்கு ஒன்று காமிக்கல, நீ தொலைச்சிட்ட, ஒன்று தொலைச்சிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பெருசாக தரப்போகிறதுக்கு தான் கத்தர் சின்னதை மறைக்கிறார். ராமன் சொல்லுங்களேன், வேதத்தில் வாசித்து பற்றி நான் வினைச்சிடான். கடைசியாக இவன் கழுதையை தேடி தோனாங்க, கையில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. கடைசியாக அவன் என்ன செய்கிறான், சவுல் சில வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லுவான். இப்போ கழுதை என்று கழுதையை கூத்து கவலையை விட்டுட்டு எங்கள் அப்பா என்னையே கூத்து கவலைப்படுவார் ஆகிய வீட்டுக்கு போவோம் சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்கிறான், எனக்கு அருமையான தேவை பிள்ளையே, சில சமயம் முதலாளி கையில் கூட பணம் இல்லாமல் போகும், வேலைக்காரன் கையில் பணம் இருக்கும். இப்போ நம்ம தேவனுடைய மனுஷனை பார்ப்போம். தேவனுடைய மனுஷனை பார்க்கறதுக்கு முதலாளி சவுல் சொல்கிறான், என்கிட்ட கையில் காணிக்க இல்லையே. உடனே அதுக்கு அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், என்கிட்ட காணிக்க இருக்கு. அவன் சொல்லுங்களேன், இன்னைக்கு நான் ப்ராஃபஸி பண்ணுறேன், உங்கள் முதலாளி கையில் பணம் இல்லாமல் போகும், கர்த்தர் உங்கள் கையில் பணத்தை கொடுப்பார். ராமன் சொல்லுங்களேன், அவங்க புறப்பட்டு என்ன செய்ய சவுல்கிட்ட போகிறாங்க, நடு வாசல் வரைக்கும் வராங்க சவுல்கிட்ட. வேதம் சொல்கிறது 18 சவுலுடைய நடு வாசல் ஞான திருஷ்டிக்காரன் எங்கே என்று கேட்கிறார்கள். ஹலலூயா, சத்தம்பராமே சொல்லுங்களேன், வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அது காணிக்க கொடு. எதுக்கு காணிக்க, எனக்கு வழி, என்னுடைய லைஃப்பில் அடுத்த கோல் என்ன, அடுத்து நான் என்ன செய்யணும், என் கழுதை காணாமல் போச்சு, அதுக்கு நான் எப்படி அந்த வழியை கண்டுபிடிக்கிறது,
அப்படின்றக்கா காணிக்க எடுத்துட்டு போறாங்க. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே எடுத்து நீங்க வாசித்து பார்த்து 22 வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜனசாலைக்குள். அப்படின்னா அந்த சவுல் வந்து ஒரு இடத்துக்கு வரான், அப்படின்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்கிறா, இந்த சவுளையும் இந்த வேலைக்காரனையும் பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, போஜன சாலைக்குள் ஆளலுவை சொல்லிக்கல. நீங்க போய் பார்த்தீங்கன்னா சில சாலை என்ன ஃபுட் ஸ்ட்ரீட்னே இருக்கும். ஆமென். அதே போல இங்க பார்க்குறோம் ஒரு போஜன சாலை, அவ்வளோ பயங்கர பிரமாண்டமான விருந்து ஏற்பாடு பண்ணிருக்குது. அதுல ஒரு சாதாரண சின்ன பையனை ஆண்டவர் மதிக்கிறார். ஹல்லேலூயா. நீ சின்னவனா இருக்கலாம், கல்யாணமாகாம இருக்கலாம், உனக்கு வந்து படிப்பு இல்லாம இருக்கலாம், உனக்கு எல்லாமே தொலைஞ்சு போய் லைஃபே தொலைஞ்சு போன வாழ்க்கையெல்லாம் கையில கொஞ்சம் காணிக்க அடுத்த என் லைஃப்ல என்ன நடக்கும்னு வச்சிருக்கியா, இந்த காணிக்க உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உண்டா சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் ஒன் பர்சன், அதுல நீ முக்கியமானவன். ராமன் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, பின்பு அவன் சொல்றான் சாமுவேல் 23 வசனம், சமையற்காரனை பார்த்து உன் நான் உன் கையிலே கொடுத்த ஒரு பங்கை Hallelujah. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பங்கு கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஆமென். 30 பேர் சிறந்தவங்க தான், அதுல எல்லாத்தக்கும் நீ சிறந்தவன். ஹல்லேலூயா. ஒரு சத்தம் வராம சொல்லுங்களேன். காணிக்கை ஒரு மனுஷனுக்கு வழியை திறக்கும், வழியை காண்பிக்கும். கழுதையை தேட போனவங்க சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இன்னைக்கு செய்தியை கேட்கிற வாழ்க்கையில கழுத போச்சு, கழுதையை தேட போனவனுக்கு சிங்காசனத்தை கர்த்தர் காண்பிக்கதான். சிலதை ஒழிச்சு சிலதை பெருசா உனக்கு வர போறார். இன்னைக்கு சிலதை ஒழிச்சு வச்சிருக்காருன்னா கர்த்தரே உன் கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காரு, இத்தனை வருஷம் மறைச்சு வச்சிருக்காரு, இப்ப ஒரு பெருசா உனக்கு திறக்க போகிறார். கர்த்தர் வானத்தின் நல்ல பொக்கிசாலே திறப்பா. ஹல்லேலூயா. கத்த ஆமென் சொல்லுங்களேன். உற்சாகமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஓகே ஆமென். ஹல்லேலூயா. 5வது காரியம், கர்த்தருடைய வழிநடத்தலை பார்ப்பதற்காக காணிக்கையை படைக்கிறோம். கர்த்தர் தனி மனுஷனுடைய அங்கீகாரத்துக்கு, ஹல்லேலூயா, தனி மனுஷனுடைய மேன்மைக்கு, குடும்பத்தினுடைய மேன்மைக்கு, தேசத்தினுடைய மேன்மைக்கு. 2வது, உங்க பர்சனல், உங்களுடைய பர்சனலா ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் திறக்க போதுமானவர். உங்க ஆபீஸ்ல 30 பேர் வேலை செய்யா, அதுல நீ தான் நம்பர் ஒன். ஆமே சொல்லுங்க. 30 டிபார்ட்மெண்ட்ல உன் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஒன். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்குது? ஆண்டவருக்கு ஞான திருஷ்டிக்காரனுக்கு காணிக்கையை படைக்கும் பொழுது கத்தர் உனக்கு சின்னதை மறைச்சு பெருச தரப்போறார். ஹல்லேலூயா. சத்தமா தான் அல்ல சொல்லுகிறேன், உற்சாகமா அல்ல சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே போடப்பட்டிருக்குது மார்க்கழன புஸ்தகம் 14:3 வசனத்திலேருந்து 9 வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறா, அவள் என்ன பண்ணுறா, ஆண்டுடைய பாதத்தில் வந்து தன்னுடைய கையில் இருக்கிற நலந்தம் என்ற தைலம், ஆமாம், இந்த நலந்தம் என்ற தைலம் என்பது அவள் லைஃப்பில் கிடைச்ச காசெல்லாம் ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாலிப ஸ்திரீ தன்னுடைய வரக்கூடிய எதிர்கால மனவாளனுக்காக சேர்த்து வைக்கிறாள். சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட அது சேர்த்து வச்சு அது சொல்லப்பட்டிருக்கு. நலந்தம் தைலம் என்பது ஒரு காஸ்ட்லி பெர்ஃப்யூம். அந்த பெர்ஃப்யூம்க்கு ரேட் வந்து 300 பணம். ஆமேன். 300 பணம் என்பது ஒரு நாளைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சா, கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 12 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு நாள் கூலி ஒரு பணம். கிட்டத்தட்ட 300 நாளுடைய லைஃப் அவ கையில் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த லைஃபை பார்க்குறா, இது லைஃப் 300 நாள் வேலை செஞ்சதுனுடைய பணம். இப்போ அவ பார்க்குற ஏதாவது திருமணமானால் முதல் நாள் மணவாளனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு இந்த பெர்ஃப்யூம். அதுதான் வந்து யூதஸ்தர்களுடைய பழக்க வழக்கங்கள். இவன் என்ன பண்ணுறா, எனக்கு இன்னொரு வாழ்க்கை தேவையில்லை, ஏன் ஏசுதான் என் மணவாளன். ராமன் சொல்லுங்களேன். அந்த நலந்த தைலத்தை இயேசுடைய பாத்திர உடைக்கும் பொழுது இயேசு சொல்றார், சுவிசேஷம் எங்கெல்லாம் பரவுமோ அப்பொழுது இவள் நினைவு கூறப்படுவாள்.
ஹல்லேலூயா சொல்லுமா. உன் கையில் ஒரு 300 நாளுக்கான பணம் இருக்கலாம், 300 நாள் நீங்கள் செஞ்சதான உழைப்புக்கான பணத்தை சுவிசேஷத்துக்காக விதைக்கும் பொழுது உங்கள் ஜென்ரேஷன் மேலே கர்த்தர் நற்கந்தக வாசனையை பரம்ப செய்வாராமே. ஒரு நல்ல சொல்லுங்களேன், அதை உடைச்ச சமயத்தில் அந்த நற்கந்தக வாசனையான பரவிச்சு அந்த நற்கந்தக வாசனை இயேசுவுடைய காலில் இருக்குது. அதே சமயத்தில் இவருடைய சரீரத்தில் காணப்படுது. கிட்டத்தட்ட 1000கணக்கான மக்கள் ஆண்டவராக இயேசுவை சிலுவை கொண்டு போகிறாங்க. சிலுவையில் அவருடைய வீதி முழுதுமாக போகும்பொழுது அவர் பக்கத்தில் ஒரு வாசனை இருக்குது. அதே சமயத்தில் கூட்டத்தில் 100 வாசனை இருக்குது. அது மரியாள் மேலே வாசனை இருக்குது. இயேசு மேலே மரியாள் மேலே இருக்க வாசனை ஒன்றா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வாழ்க்கை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பஞ்சம். பஞ்ச நாட்களில் யோசிப் என்ன சொல்கிறான், என்னுடைய ஜென்ரேஷன் எல்லாம் என்ன செய்கிறாங்க, காணான் ஊரில் இருக்காங்க, அவங்கெல்லாம் சாப்பிட வழி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி எகிப்தில் போய் தன் ராஜாட்ட சொல்கிறான். எகிப்து ராஜா சொல்கிறான், அந்த நாட்களில் இவன் என்ன செய்கிறான், எகிப்தில் இருக்கிற எல்லாரும் வந்து எங்களுக்கு சாப்பாடு வழி இல்லைன்னு சொல்வது வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாருடைய இடத்த வாங்கிட்டு சாப்பாடுக்கான். டோட்டல் எகிப்து தேசமே கவனிக்கிற ஒரு ஆமே சொல்லுங்களேன், டோட்டல் எகிப்து தேசமே இப்போ யோசேப் கையில் வந்துருச்சு. இப்போ யார் கையில், யாருடைய தேசம் இப்பொழுது 100% தேசம் எகிப்தினுடைய பார்வோனுடைய ராஜ்யமாக மாறிடுச்சு. ஒரு மனுஷனும் தனக்கு சொந்தமாக நிலைமை இல்லை. அப்படிப்பட்ட கண்டிஷனில் இந்த பார்க்குற யோசேப்புடைய குடும்பம் நான் 70 பேர் அவங்க புறப்பட்டு வரும்பொழுது யோசேப்பு சொல்ல என் ஜனம் வருது. ஆமே பக்கத்தில் சொல்லி என் ஜனம் வருது. உடனே அவன் போய் ராஜாட்ட போய் கேட்குறான், ராஜாவே என் சொந்த ஜன வருது, அவங்களுக்கு தேசத்தில் நல்ல இடம் கொடுக்கணும். ஒரு ஆமே சொல்லுங்களேன், இவன் ராஜாவுடைய வண்டி அனுப்பி தேசத்திலேயே ஒருத்தனுக்கு கூட சொந்த இடம் கிடையாது. ஆனால் இவனுக்கு கோசை நாட்டை இந்த அருமையான பிள்ளைகளை கத்தர் கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு கூட சொந்த இடம் இல்லாதப்ப கத்தருடைய தயவு யோசேப் மேலே காணப்பட்டுச்சு. அந்த தயவுனால தேசத்திலே எகிப்திலேயே நல்ல செழிப்பான இடமா நாடாகிய கோசே நாட்டை கர்த்தர் 70 பேருக்கு தருகிறார். ஆண்டருடைய தயவு, ஹல்லேலூயா. யோசேப் மரித்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படியே கொடுமையான ஒரு ராஜா வந்து அவங்களை கசப்பாக்கிட்டான். வேலை கசப்பா போகுது, அடிமைத்தனம். திடீர்னு ஒரு கவர்னருடைய பீப்புள், கவர்னர் ரேங்க்ல இருந்த அத்தனை பேரும் இப்ப பயங்கர கோசை நாட்டில் இருந்தவங்க, செழிப்பா இருந்தவங்க, வித்தின் நைட்டு அவங்க அடிமையா மாறிட்டாங்க. அவங்க லைஃப் கசப்பா போயிடுச்சு. இன்னைக்கு உன் லைஃப் கசப்பா இருக்கலாம். எப்படியோ வாழ்ந்த உன் வாழ்க்கை கசப்பான ஒரு சூழ்நிலை, பயங்கரமா வேலை வாங்கப்படுற, பயங்கரமா கொடுமையா நடத்தப்படுற ஒரு கண்டிஷன்ல இருக்கலாம். ஆண்டவர் உனக்காக உன் கண்ணில் நீ இந்த அடிமைத்தனத்தை பார்க்கலாம், சாட்டையை பார்க்கலாம், மனுஷனை பார்க்கலாம். ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பானதை இந்த தேசத்தை காட்டிலும். ஆமென். ஒரு சாமராமே சொல்லுங்க, கத்தி வராமே சொல்லுங்களேன், நீ காணானே பெருசாக நினச்ச காணான காட்டில் எகிப்தை கத்தர் கொடுத்தார். எகிப்தே உனக்கு வந்து கோசை நாடு, கோசை நாடு எகிப்திலே பெஸ்ட்டு, அதை காட்டிலும் உலகத்திலேயே பெஸ்ட்டு கத்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற காணானை கொடுத்தார். ஆண்டவருடைய மகா பெரிய தயவினால உனக்கு நல்ல தேசத்தை கத்த திறக்க போகிறார். ராமன் சொல்லுங்களேன், கத்தி ராமன் சொல்லுங்களேன், ஹாலையிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். நம்முடைய சபைக்கு இதுவரைக்கும் இடம் கிடைக்காம இருக்கலாம், சபைக்கு நல்ல இடத்தை கர்த்தருடைய பெரிதான தயவினால் தரப்போகிறார். ஆமா சொல்லுங்களேன், ஹலலு சொல்லுமா. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். காலையில் 5:30 பாடல் முடிச்சு வந்து நிற்கும் பொழுது ஒரு ஃபயர், ஒரு ஃப்ரெஷ் ஃபயர் நம்ம சர்ச்சில் இறங்கின என் தரிசனத்தில் பார்த்தேன். தேவண்டி ஆவியானவர் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்துட்டார். ஹல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுங்களேன், ஆமே சொல்லுங்களேன். இது வரைக்கும் நீ சின்னதை பார்த்த கிடைக்கல, போயிட்டு போகட்டும், ஒரு பெரிய சிங்காசனத்தை கர்த்தர் தரப்போம். எழுந்து கொள்ளுமா நாம் செபிப்போம். நன்றி ஆவியானவர். இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நான் பார்க்குறேன், சம பிரேக் த்ரூவை நான் பார்க்குறேன், அதிகமான பிரேக் த்ரூ நடக்க போகிறத நான் பார்க்குறேன். ஓ ஃபயர் ஆஃப் காட், வானம் திறக்கப்பட்டிருக்குது. வானத்துலேயும் நல்ல பொக்கிஷசாலை, அந்த பொக்கிஷசாலை இல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது. உங்கள் லைஃபுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் சந்ததிக்கு, பட்டணத்துக்கு, சபைக்கு, தேசத்துக்கு தேவையான நல்ல பொக்கிஷசாலை.
கண்களை மூடிக்கொள்ளுமா? கத்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தை இதுதான். கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலி ஆகிய வானத்தை திறப்பார், வானத்தை திறப்பார், திறப்பார். கத்தருடைய ஆவியானவர் ரொம்ப நல்ல இடத்துலேருந்து இப்போ ரொம்ப என் வாழ்க்கையை கசப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற உனக்கு தான் சொல்கிறாரு கத்தர். இந்த நெருக்கம் எல்லாம் ஒரு பெரிய பாலும் தேனும் ஓடுற நல்ல விசாலமான இடத்துக்கு கொண்டு போவதற்கு கத்தருடைய தயவு மேலே பெரிதாயிருக்கிறது, பெரிதாயிருக்கிறது. அநேக காரியங்கள் தொலைஞ்சு போச்சு, அது கிடைக்காதா அப்படின்னு கவலைப்படுற உனக்கு சிங்காசனத்தை கத்த திறக்க போகிறார். சிங்காசனத்தை வைக்க கழுத மேல ஏறது பெருசா, சிங்காசனத்தை மேல உட்காரது பெருசா. கத்தர் உன்னை சிங்காசனத்துல வைக்கும்படியாக சிலதான் உனக்கு துளைக்க வைத்தார். துளைந்தது போகட்டும், உனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு. கத்தருக்கு ஒப்பு கொடுங்க, கத்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். ஷிபானா ரகனி ஆங்கர் அதியா, இதுவரைக்கும் நீ போகாத போஜன சாலை. ஆமென். நல்ல ரகன் அதியா, உன்னை நல்ல போஜன சாலைக்குள், விருந்து சாலைக்குள் கொண்டு போகிறவர் கத்தர். உன் மேல அன்பு குரு கத்தர் விருந்து சாலையவே கத்தர் கொடுப்பார். விருந்து சாலைக்குள்ள அழைத்து கொண்டு போறார். அருந்த ஒரு புதிய நேசத்தை, அருந்த ஒரு புதிய அன்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு சத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு சத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே,
சத்துரு உன்னை நெருக்கினாலும் சவுல் உன்னை தொடர்ந்தாலும் சத்துரு உன்னை